ஏய், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்றைக்கி நம்ம ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை சுண்டைக்காய் புளி பஜ்ஜிங்க. இது சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் தொட்டுன்னு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. செய்யறதும் ஈஸி. இப்போ எப்படி பண்ணுறது? பச்சை சுண்டைக்காய் எடுத்து அதை நல்லா இடித்து மூணு நாலு முறை வாஷ் பண்ணி விதையெல்லாம் நீக்கி வச்சுருக்கேங்க. அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. விட்டு இந்த குக்கரில் சாத்துக்கு மேலே இதை வச்சிடணும். வச்சு மூடி போட்டு விசில் போட்டு அஞ்சு விசில் விடணும். இப்போ அஞ்சு விசில் வந்ததும் பார்க்கலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா சாமான் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அஞ்சு வரமிளகா, ஒரு உருண்டை, அந்த பூண்டு உரிச்சிக்கணும். பூண்டு போட்டால் நல்லதுங்க. நீங்கள் வேணும்னா போட்டுங்க, வேணாம்னா அவாய்ட் பண்ணிங்க. ஒரு புடி பூண்டு, ரெண்டு வெங்காயத்தை, பெரிய வெங்காயம் ரெண்டு, அதை தோல் சீவி கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ரெண்டு தக்காளிங்க, அதையும் கட் பண்ணியிருக்கேன், போட்டுக்கலாம். ஒரு நாலு மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், தனியா ரெண்டு ஸ்பூன். இதெல்லாம் போட்டு முதல்ல தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். தக்காளி வெங்காயத்தில் தண்ணி இருக்கும். அரைச்சிட்டு வேணும்னா விட்டுங்க. நைஸாக அரைக்கணும் பேஸ்ட்டாக. இந்த பாருங்க, கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை, நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி. இந்த பாருங்க, இது நல்லா வெந்தெடுத்து அஞ்சு விசில் விட்டு பாருங்க, இதை மாதிரி வேகணும். இப்போ இதை வந்து இதை மாதிரி ஒரு டபரா கப்பு அடியில் ஃப்ளாட்டாக இருக்கிறத எடுத்து இதை நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இதை யாரும் எடுத்து போட மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு கூட நல்லா சாப்பிட்றோம். ஏன்னா தோல் தோலாக இருக்குதுன்னு யாரும் எடுத்து போட்டுருவா? இதில் எடுத்தே போட முடியாது. இந்த மருத்துவ குணம் கொண்ட இந்த சுண்டைக்காயில் அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குது. பிபியும் கண்ட்ரோல் பண்ணோம். இதோட பூண்டும் சேர்த்து பண்ணுறதுனால உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், அந்த உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லாம் பிஸ்கெட்லாம் சாப்பிடுவா, வயிற்றில் நாகு பூச்சிலாம் இருக்கும். அதெல்லாம் இந்த சுண்டைக்காய் சாப்பிட்டா வயிற்று பூச்சியெல்லாம் போகும். அதனால் இது கிடைக்கிச்ச பச்சை சுண்டைக்காவை நீங்கள் சமையல் பண்ணி சாப்பிடுங்க. பாருங்கள், நல்லா இதை மாதிரி மேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ சைடில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பானில் வச்சுருக்குங்க. அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். புளி பஜ்ஜி கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்செடுத்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் கடுகு வெடித்து பருப்பு கொஞ்சம் நல்லா கலந்துடுச்சு. இதில் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். அதோட ஒரு நாலு கருவேப்பில, இந்த வெங்காயம் நல்லா உடங்கணும். ரெண்டு நிமிஷம் வெங்காயம் உடங்கி எடுத்துங்க. இப்போ இந்த அரைச்ச விழுத இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் பச்சையாக அரைச்சதுனால நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா உதக்கிக்கணும். கம கம கமான்னு இருக்குங்க. பூண்டு வந்து பிபியை கண்ட்ரோல் பண்ணும். அதனால் பூண்டு சேர்த்துங்க. வாயு தொல்லையும் இல்லாமல் இருக்கும். நீங்கள் வாணான்னா அவாய்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரியே நான் கத்திரிக்காயிலையும் கொஜ்ஜெல்லாம் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் இதை செய்து வச்சுட்டீங்கன்னா ஒரு சண்டையில் செய்து வச்சுட்டா உங்களுக்கு காலையில் எழுந்து சாதம் வரைக்கும் வடித்து இதை கலந்துக்கலாம். இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். ஒரே ஒரு இது சைடு விட்டு ரெண்டு மூணுத்துக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்கூல் பசங்க ஸ்கூல் திறந்துட்டா சாதம் வடித்து காலையில் இதை செய்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக ஆஃபீஸ் போகிறவாலும் சரி, ஸ்கூல் பசங்களுக்கும் சரி, டப்பா கட்டுறதுக்கு நல்லா இருக்கும். மத்தியானம் ஊறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் வெளியில் வச்சா மூணு நாள்
கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்களா ஒரு வாரம் நல்லா இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நம்ம கேரட்டு இப்படியே சாப்பிட்றதுங்கிறது பசங்களுக்கு அந்த காலத்து காய்கறியாலையும் பழக்கம் பண்ணணுங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். 3 நிமிஷம் நல்லா வதக்கி வச்சுங்க. இதில் 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி. நான் 6 பேருக்கு செய்கிறேங்க புளி பஜ்ஜி, அதனால் 4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் உப்பு காரம்லாம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் செய்கிற கிரேவிக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மேஷ் பண்ண பச்சை சுண்டக்காவை போட்டுருங்க. இப்போ இதை போட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். 2 டம்ளர் புளி தண்ணிங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கீங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதுக்கு மூடி போட்டு அதை நல்லா தண்ணியெல்லாம் சுண்டணும். சுண்டி நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கெட்டியானதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் கொதிக்கிட்டோம். இங்கே பாருங்கள், இது நல்லா கொதித்து எவ்வளோ திக்காக ஆகிட்டு பாருங்கள். இப்போ இதில் இந்த ஸ்டேஜில் நான் நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் வெல்லம் போட்டுக்கிறதா இருந்தால் வெல்லம் போட்டுக்கலாம். இதை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி போட்டு 2 நிமிஷம் கொதிக்க, 2 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டுங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பச்சை சுண்டக்காய் இப்படி வச்சு ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவளாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.